வெல்கம் டு மை சேனல். பச்சை பட்டாணி மசால் கறி செய்யலாம். 2 டீஸ்பூன் ஆயில், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, சோம்பு பொரிஞ்சதும் நீளமாக வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் 3, தக்காளி 2, பச்சை மிளகாய் 3, கறிவேப்பிலை, வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கோல் நிக்கி 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு 3 சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். பச்சை மிளகாய் போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. ஒரு கப்பு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து உருளைக்கிழங்கையும் பச்சை பட்டாணியும் வேக வச்சிடலாம். உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் நல்லா வெந்துடுச்சு. பச்சை பட்டாணி மசால் கறி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக மல்லித்தலை, இதுபோல் பச்சை பட்டாணி மசால் கறி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.